தருமபுரி அடுத்த தொப்பூர் கணவாய் பகுதியில் ஓட்டுநரின் கவனக்குறைவால் ஏற்பட்ட தொடர் விபத்துகளால் லாரி முழுவதும் உருக்குலைந்து காணப்பட்டதுடன் அப்பகுதியில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்திலிருந்து சேலத்தை நோக்கி நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி தொப்பூர் கட்டமேடு பகுதியில் உள்ள வளைவை முந்திய போது முன்னால் சென்ற 2 கார்கள் மற்றும் விறகு பாரம் ஏற்றிச் சென்ற ஒரு லாரி உள்ளிட்டவற்றின் மீது தொடர்ச்சியாக மோதி சாலையின் மறுபுறம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து காரணமாக சாலையின் இருபுறமும் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை பொறுத்தவரை வானம் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.